ஐந்து மாநில தேர்தல் அரியணை யாருக்கு சிறப்பு நேரலை தொடர்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் ஐந்து மாநில தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்படுகின்றன. ஐந்து மாநிலங்களில் 1200 வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. தேர்தல் முடிவுகளை உடனுக்குடனாக துல்லியமாக நியூஸ் 8 தமிழ்நாடு வழங்கவிருக்கிறது. அதற்கு முன்னதாக உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதலமைச்சர் காவி உடையுடனே வரும் முதலமைச்சரை இந்து மதகுரு துறவி என்றெல்லாம் பத்திரிகைகள் குறிப்பிட்டு வந்தன. யோகி ஆதித்யநாத் மீதான பல்வேறு விமர்சனங்கள் எழுந்த நிலையில் அந்த விமர்சனங்களை எல்லாம் சாதனைகளாக மாற்றி மீண்டும் இரண்டாவது முறை உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதா ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறாரா யோகி ஆதித்யநாத்? யார் இந்த யோகி ஆதித்யநாத்? பார்க்கலாம். பத்திரிகைகளால் இந்து மத குரு, இந்து துறவி என்று அழைக்கப்படுபவர் உத்தரப்பிரதேசத்தின் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத். தற்போதைய உத்தராகண்டில் உள்ள கர்வாலில் பிறந்த யோகி ஆதித்யநாத்தின் இயற்பெயர் அஜய் சிங் பிஸ்ட். 1990களில் அயோத்தி ராமர் கோவில் விவகாரத்தில் தீவிரமாக செயல்பட்ட முன்னாள் MP மகந்த் ஆதித்யநாத்தை குருவாக ஏற்றுக்கொண்டார். மகந்த் ஆதித்யநாத் தனது வாரிசாக அஜய் சிங் பிஷ்டை அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து தனது பெயரை யோகி ஆதித்யநாத் என மாற்றிக்கொண்டார். மகந்த் ஆதித்யநாத்தின் மறைவுக்கு பின்னர் 2014 ஆண்டில் கோரக்நாத் கோயிலின் தலைமை பூசாரியாக பொறுப்பேற்றுக் கொண்டார். 1998 ஆண்டு தீவிர அரசியலில் இறங்கிய ஆதித்யநாத் அதே ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் கோரக்பூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அப்போது அவருக்கு வயது 26. தொடர்ந்து 5 முறை அதே தொகுதியில் களமிறங்கி வெற்றி பெற்றார். 5 முறை தொடர்ந்து MP யாக இருந்தும் அவரது சர்ச்சை கருத்துக்களால் அமைச்சராக நியமனம் செய்யப்படவில்லை. யோகி ஆதித்யநாத்தை உத்தரப்பிரதேச முதலமைச்சராக முன்னிறுத்த வேண்டும் என்று அயோத்தி மற்றும் கோரக்நாத் கோயில் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நடந்த கூட்டங்கள் மூலமாக துறவிகள் வலியுறுத்தி வந்தனர். அவர்களின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு வந்தாலும் 2017 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றதற்கு யோகி ஆதித்யநாத்தே முக்கிய காரணம் என கருதிய மேலிடம் அவரை அரியணையில் ஏற்றியது. ஆதித்யநாத் ஆட்சிக்கு வந்த ஒரே ஆண்டில் நடந்த இடைத்தேர்தலில் பாஜக கைவசம் இருந்த கோரக்பூர், பூல்பூர், கைரான் ஆகிய தொகுதிகளில் அக்கட்சி படுதோல்வி அடைந்தது. தோல்விகளை தொடர்ந்து சுதாரித்துக் கொண்ட ஆதித்யநாத் 2019 ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் 62 தொகுதிகளை ஈட்டி தந்தார். பர்வாசி பாரதிய திவாஸ், முதலீட்டாளர்கள் மாநாடு, பாதுகாப்புத்துறை கண்காட்சி ஆகியவை ஆதித்யநாத்தின் சாதனைகளாக பார்க்கப்படுகின்றன. லவ் ஜிகாத் மற்றும் பசுவதை தொடர்பாக பேசிய சர்ச்சை கருத்துகள் அவரது வெறுப்பு அரசியலை காட்டுவதாக விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டன. வேளாண் சட்டத்தை எதிர்த்து நடைபெற்ற விவசாயிகள் போராட்டம், கங்கையில் மிதந்த சடலங்கள், ஹத்ராஸ் மற்றும் உன்னாவ் பாலியல் வன்கொடுமைகள் ஆகியவை யோகி ஆதித்யநாத் ஆட்சியின் கரும்புள்ளிகள். இருவேறு இடங்களில் கலவரத்தை தூண்டியதாகவும் ஆதித்யநாத் மீது 2 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. உத்தரப்பிரதேசத்தில் பாஜக சார்பில் 5 ஆண்டுகளை நிறைவு செய்த முதலமைச்சர் ஆதித்யநாத் மட்டுமே. இதற்கு முன்னர் கல்யாண் சிங், ராம் பிரகாஷ் குப்தா, ராஜ்நாத் சிங் ஆகியோர் முதலமைச்சர்களாக இருந்தபோதிலும் அவர்கள் 5 ஆண்டுகளை முழுமையாக நிறைவு செய்யவில்லை. 2022 சட்டமன்ற தேர்தலில்தான் யோகி ஆதித்யநாத் முதன்முறையாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. யோகி ஆதித்யநாத் குறித்த தகவல்களை பார்த்தோம். இதே மாதிரி சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் அவர் குறித்த ஒரு அரசியல் பயணம், அவருக்கான வெற்றி வாய்ப்பு, அவருடைய அரசியல் எப்படியாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருந்திருக்கிறது என்கிற விவரங்களை தற்போது பார்க்கலாம். உத்தரப்பிரதேசத்தின் இளம் முதலமைச்சர், 3 முறை மக்களவை உறுப்பினர் என பல பரிமாணங்களை கொண்டவர் அகிலேஷ் யாதவ் 2000 ஆண்டு கன்னோச்சு தொகுதியிலிருந்து வெற்றி பெற்று முதலில் மக்களவையில் நுழைந்தபோது அகிலேஷுக்கு வயது 27. அவரது தந்தை முலாயம் சிங் மெயின்புரி மற்றும் கன்னோச் ஆகிய 2 தொகுதிகளில் வெற்றி பெற்ற நிலையில் கன்னோச்சு தொகுதியை ராஜினாமா செய்தார். அந்த தொகுதியில் போட்டியிட்ட அகிலேஷ் நாடாளுமன்றத்திற்கு தெரிவானார். 2009 ஆண்டு மக்களவைத் தேர்தலில் கன்னோச், பெரோசாபாத் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டு 2லும் வெற்றி பெற்றார். அகிலேஷ் ஜூன் 2012ல் சமாஜ்வாடி கட்சியின் உத்தரப்பிரதேச மாநில தலைவராக பொறுப்பேற்றார். அதே ஆண்டில் உத்தரப்பிரதேசத்தின் இளம் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அகிலேஷ் யாதவ் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் அவரது குடும்பத்தில் பெரும் பிளவு ஏற்பட்டது. அகிலேஷ் யாதவும் அவரது தந்தையும் முன்னாள் முதலமைச்சருமான முலாயம் சிங் யாதவும் மோதி கொண்டனர். முலாயம் சிங்கின் சகோதரர் ராம்கோபால் அகிலேஷ் யாதவிற்கு ஆதரவாக நின்றார். அகிலேஷ் யாதவிற்கு எதிராக நின்ற முலாயம் சிங்கின் மற்றொரு சகோதரர் ஷிவ்பால் யாதவ் அகிலேஷை கட்சித் தலைவர் பதவியிலிருந்து நீக்கினார். 2017 சட்டப்பேரவை தேர்தலுக்கு தனியாக வேட்பாளர் பட்டியலை வெளியிட்ட அகிலேஷ் யாதவை கட்சியை விட்டு நீக்கினார் முலாயம் சிங் யாதவ். ஆனால் அடுத்த நாளே மீண்டும் இணைத்துக் கொள்ளப்பட்டார். அகிலேஷின் 5 ஆண்டுகால ஆட்சியில் சமாஜ்வாடி கட்சி குண்டர்களின் கட்சி என்ற பிம்பத்தை அகற்றும் முயற்சியை மேற்கொண்டார். ஆனால் அவரது முயற்சி பெரும்பாலும் தோல்வியிலேயே முடிந்தது. தேர்தல் அறிக்கையில் உறுதியளித்தபடி மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டங்கள் ஆகியவை அவருக்கு நன்மதிப்பை பெற்றுக் கொடுத்தன. அவரது ஆட்சி காலத்தில் அதிக விமர்சனங்களை சம்பாதித்தது சட்டம் ஒழுங்கு பிரச்சினை, மேலும் பல அதிகார மையங்கள் தந்தையின் ஆணைப்படி ஆட்சியை நடத்தியது என பல விமர்சனங்கள் தற்போது அகிலேஷ் யாதவை சுற்றி வருகின்றன. வாரிசு அரசியல் அப்படிங்கிற ஒரு கடுமையான